சார் ஐயா நீங்க சொல்றது இல்ல சார், இப்ப அவரே கூட சார் இப்ப நிக்க சொல்றாங்கிறது கரெக்ட் சார். இப்ப நிக்கணும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாஸ்க் போட்டுட்டு வந்தேன், வந்த உடனே இப்ப எங்களுடைய மதிப்புக்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் வாய்ஸ் இது பண்ணாது, நீங்க மாஸ்க கைட்டிட்டு பேசுனேன். அடுத்தது இப்ப அவங்களோட விருப்பத்துக்காக, இப்ப அடுத்தது நான் இங்கிலீஷ்ல வந்து டெல்லி வரைக்கும் அது போகணும்னா எப்பயுமே நான் ஏன் இங்கிலீஷ்ல பேசுறேன், அது டெல்லிக்கு போகணுமே, அட்லீஸ்ட் அது அந்த கிளிப்பிங் வந்து டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லக்குள்ள நான் என்னோட பிஆர்ஓ சதீஷ்ட சொன்னேன், அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் அதனால தான் பேசினேன். எதுக்காக உங்க இப்படி விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான், இன்றைக்கி கொரோனா டைம் சார், ஒரு மாஸ்க் போட்ட வந்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பிரஸ்காரங்களை கூடுறோம், அதிலே கொஞ்சம் கூட மற்றவங்களாம் சில பேர் வர முடியல, அவங்களெல்லாம் நான் கூப்பிடலன்னு அவங்களாம் தப்பு எடுத்துக்கூடாது, என்ன மன்னிச்சிக்கணும், ஏன்னா சூழ்நிலை காரணம். ஆனால் இந்த இப்படி உள்ள சூழ்நிலையில் நான் எப்படி சார் போய் இப்போ வந்து யாரை போய், நான் இப்போ விநியோக சங்கத்தில் நின்றுனேன், அத்தனை 500 ஓட்டில் அவ்வளோ வாக்காளர்களை போய் நேரடியாக சந்தித்து ஓட்டு கேட்டேன். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் எப்படி சார் இன்றைக்கி எல்லாரையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? மாஸ்கை போட்டுட்டு அவங்க வந்து வெளியில் வந்து அவங்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கஷ்டம், அவங்கள எப்படி போய் சந்தித்து எல்லாம் ஓட்டு கேட்க முடியும்? இதெல்லாம் யோசிக்கிறேன். மன்னனை போல பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அதாவது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஏன் திரையரங்க உரிமையாளரும் உங்களால நல்லா பேச முடியும். ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல பேசினாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசுறதுனால போல்டாக பேசக்கூடிய நீங்கள் இன்னைக்கு நிற்கணும் அப்படின்னு இவர் மூலமாக பலர் வற்புறுத்துகின்ற காரணத்தால் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வந்து நேராக கூட ஓட்டு கேட்கணும்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனா இதில் பேசுங்க, வாட்ஸ்அப்பில் கால் போட்டு பேசுங்க, எப்படியாவது அப்படியாவது தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் இந்த தேர்தல் நிற்க வேண்டும் என்று மன்னன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன முடிவெடுத்தாலும் உங்களிடத்தில் சொல்லாமல் இவ்வளவு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அந்த முடிவு எடுக்க கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு பிரச்சனையையும் மீறி இன்றைக்கு நான் உங்களை அழைப்பு விடுத்தேன், உங்களை சந்தித்தேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் என்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உடையத்தில் அதிலிருந்து என்னை விரும்பியவர்கள், என்னுடைய கேரக்டரைசேஷன், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய துணிவான குணம், நான் நேர்மையாக போராடுவேன்ற நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தயாரிப்பாளர்களின் நலன் கருதி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அந்த இறைவனுடைய அருள் எனக்கு, இறைவன் எனக்கு என்ன முடிவு கொடுத்தாலும் என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் படைத்தவன் என்ற காரணத்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் பராசக்தி சிவசக்தி, என்னுடைய அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால அந்த அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த தேர்தல் களத்தில் நான் கால் பதிப்பதற்கான முடிவை உங்கள் முன்னிலையில் எடுக்கின்றேன். எல்லாரும் எல்லா சங்கத்திலும் எல்லாரும் மெம்பரா தான் இருக்கும். ஒரு ஆசை பல்ல சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன சினிமா என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. விநியோகஸ்தர் சங்கத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியல, தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தலைமை இல்ல, அப்படிங்கும் போது உடஞ்சி கிடக்குறது திருப்பி சேர்க்கறதுக்கு தாங்க பாக்கணும். அதுக்காண்டி எந்த சங்கத்துல இருந்தாங்க, டைரக்டரா இருந்தா தயாரிப்பாளர் கூடாதா, இல்ல விநியோகஸ்தர் இருந்தா தயாரிப்பாளர் கூடாதா? நாங்க 12 முதலாளி தான் எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல, இப்ப ஒரு 10 நான் விநியோக உறுப்பினர், அதனால நான் வந்து அக்கடி மாறிதான் போக முடியாது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கப்புறம் முடிவு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பொதுக்குழு எடுக்காங்க. பொதுக்குழு நாங்க அங்க இருக்கணுமா இல்ல இங்க இருக்கணுமாங்கறத பொதுக்குழு முடிவு செய்யும். இன்னொன்னு, முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணம் நீ பாருங்க, வேற ஒரு சங்கத்துல வந்து செயலாளர் பதவியில இருந்த அவர் இங்க தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப அன்றைக்கு என்ன ஏன் எல்லாரும் இது பண்ணல? இன்னொன்னு ஒரு நிமிஷம், இன்னைக்கு விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக விபிஎஃப் கட்டுறது கஷ்டம்னு திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கேன் சார். எங்கேருந்து வச்சேன்? எல்பிடி டாக்ஸ், லோக்கல் பாடி டாக்ஸ் தூக்கணுங்கிறதுக்கு போராடுறேன். யாருக்காக போராடுறேன்?
டிடிஎஸ் இந்திய அளவில் ஏன் நாங்கள் 10% கட்டணும்னு இந்திய அளவில் தயாரிப்பாளர்களுக்காக போராடுறேன், ஏன் போராடுறேன்? தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிடாம ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு டெல்லிக்கு கேள்வி கேட்கிறேன். யார் கேள்வி கேட்டா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனைக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் பாரதி ராஜா பேசுறாரு, இந்த சங்கத்தில் ஏன் பேசல? பேச வேண்டியவங்க ஏன் பேச வேண்டியதானே, குரல் கொடுக்க வேண்டியதானே? குரல் இல்லையே, நீ குரல் கொடுப்பதற்கு விநியோக சங்கத்தில் இருந்தால் கூட எங்கள் தயாரிப்பாளர்களின் வழி தெரிந்து நீங்கள் பேசுகிறீர்களே என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவ்வளவு சாதனை புரிந்த அன்புக்குரிய அண்ணன் பாரதி ராஜா கூட வாழ்த்துறாரு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் கூட வாழ்த்துறாருங்க, இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கஷ்டத்தில் நாங்க இருக்கோம், நீங்க வரணும் அப்படின்னு நல்ல இதயங்கள் குரல் கொடுக்குது. அந்த நல்ல இதயங்கள் மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சார். அந்த இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த நெகட்டிவ்லாம் எவன் பாசிட்டிவா? நான் கடவுளை நம்புறவன், காலத்தை நம்புறவன், கர்மாவை நம்புறவன். என்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வித் த காட்ஸ் கிரேஸ், இறைவனோட அந்த வில் பவரால நிக்கிறேன். என்ன வந்த விமர்சனம் வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், பதில் சொல்ல தயாரா இருக்கேன், பேச தயாரா இருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த இடத்துல வேணாலும் போய் நின்று பேச முடியும். ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சிக்கு நடுவில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பேசுமா? பேசுவேன், உரிமையை விட்டு கொடுக்காம பேசுவேன். நான் ஓடிடியில் பெரிய படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா? சின்ன படத்தை வாங்க மாட்டீங்களா? சின்ன படமும் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவேன், போராடுவேன் சார். எங்க இந்தியாவிலே, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ரெட்டை வரி, தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டாக்ஸ் வேணாங்க. மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் என் தமிழ் நான் எனக்காக போய் என் முதல்வர்கிட்ட எனக்கு அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல சார், என் தமிழ் திரைப்பட உலகத்துக்காக கேட்கிறேன் சார். மாண்புமிகு துணை முதல்வர் அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார், செய்தித்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் கடம்பூர் ராஜன் கேட்பேன் சார், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார். நான் எனக்காக போல சார், என் மக்களுக்காக, என்னுடைய திரை உலகத்துக்காக கேட்பேன். என்ன 7 மாசமா திரையரங்கத்தை மூடி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்து திரையரங்கில் திறக்கணும்னு சொன்னாக்கா இந்த சிஃபார்ம லைசன்ஸ 1 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு அப்படியே ரினியூ பண்ணி விடுங்க, கட்டணமே இல்லாம. நான் பேசுவேன் சார், பேசுறது என் உரிமை. இந்த மாதிரி மற்றவங்களை பேச சொல்லுங்க, மற்றவங்களாம் பேசுனா நான் சார், நான் ஏன் சார் யுவரானர்னு இன்னைக்கு அப்ப நான் ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கும்? கேள்வி கேட்கறது நல்லா இருக்கும், ஜபச்ச நல்ல ஒரு தூண்டி அப்படி கேள்வி கேட்டாதான். நான் அமைதியா பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப கூட நான் கோவப்படல, பரவாயில்ல. நான் டி ராஜேந்தர், அந்த வேகமான ராஜேந்தர் இனிமே நீங்க பார்க்க முடியாது, விவேகமான ராஜேந்தரா தான் இருப்பேன். சத்திரியன் ராஜேந்தர் தான் இல்ல, இனிமே சாணக்கியன் ராஜேந்தர் தான். சார் அது இன்னொன்று சார், அவர் அண்ணன் பாரதி ராஜா எந்த சூழ்நிலையில் அண்ணன் முடிவெடுத்தாரோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் இது என்னோட தாய் வீடு. இன்னொன்று, இங்கே என்னுடைய சகோதரர்கள் என்னோட உள்ளவங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். எல்லாரும் இங்கேருந்து போனவங்க தானே பிரதர், இல்லை இல்லை வந்துடுவாங்க, அது கொண்டு பிரச்சனை. சங்கம் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் திருப்பி வருவாங்க, அதான் நடக்கும். அதனால அது அதில் அது கூட சங்கங்கள் உருவாயிருக்கு, நிறைய செங்கல் போயிருக்கு. சார் இங்க பாருங்களேன், சொல்லிட்டு செய்யறது வேற, செஞ்சிட்டு சொல்றது வேற. என்னென்ன திட்டங்கள் போட்டு இதெல்லாம் பண்றதுக்கு முடியுமோ அதை முயற்சி பண்ண. அடுத்ததான் இன்னைக்குதான் சார் நிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு நிக்கலாம்னு சொல்லக்குள்ளேயே பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நிக்கணும்னு அவ்வளவு பேர் விருப்பம் தெரிவிச்சாலும் சில பேர் நிக்கிறதுக்கு சில பேர் சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை மீறி தானே சார் நான் முடிவு எடுக்கணும், வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க. இதாவது நான் வந்து கேள்வி கேட்டது ஓடிடியில் பெரிய படங்கள் மட்டும்தானே. இன்னொன்று சார், ஓடிடிக்கு எந்த காலகட்டத்தில் படம் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு கொரோனா காலம், சூழ்நிலை தெரியா, சூழ்நிலை இவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னைக்கு தேட்டர் திறப்பாங்க, எப்போ தேட்டர் வந்து திறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த தயாரிப்புகள் கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, அவங்க சூழ்நிலை எல்லாருக்கும் அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் சார் தெரியும். இன்னொன்று ஓடிடிக்கு வந்து இன்னொன்று, ஓடிடி திரைய ஒரு அது ஒரு வருமானம், அந்த வருமானத்தை இன்னைக்கு சின்னத்தறி ஒரு வருமானம், ஒவ்வொன்றத்திலும் ஒரு வருமானம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்க நல்லதான். ஆனால் அதை ஒரு வரையறை பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து சின்னத்தறி வந்தப்போ 1 வருஷம் கழிச்சு தான் படம் போடணும்னு சட்டம் கொண்டாந்தோம், அடுத்த 6 மாதத்துக்கு ஆட்டுங்கணும், அடுத்தது அது 6 மாதத்து 100 நாள் ஆகணும், அடுத்த 50 நாள்லேயே சில பேர் படம் போட்டாங்க. இன்னும் சில பேர்
திரைக்கு வந்து சில நாட்களே ஆனு படம் போட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த சினிமாவில் இதெல்லாம் வந்து ஒரு இது. அதனால இப்போ வந்து ஓடிடி கூட இப்போ எப்படி விடலாம் அப்படின்றது திரையரங்கு உரிமையோடு உட்காந்து பேசி ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் எங்களுடைய திரையரங்கு உரிமையாக என்னோட கோரிக்கை சார். இது என்னோட அப்ரோச்சுங்க. சார் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே ஒரு விஷயம் எல்லாமே எங்களுக்கு கூட ஒரு ஆதங்கம் என்னன்னு கேட்டால் அந்த தயாரிப்பாளர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் எங்களுக்கு எதிரி இல்லை. நாங்கள் இடையில வந்து நாங்கள் விநியோகஸ்தர் சார், அவங்க தேட்டிருக்காருங்க. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமை நாங்கள் ஒரு பாலம் பண்ணிருக்கோம். எங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங்கை கூப்பிட்டுருந்தாக்கா நாங்கள் அந்த தயாரிப்பாளருக்கு சரியான ஒரு வழியை சொல்லியிருப்போங்கிறது தான் எங்களோட ஆதங்கம் ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா. இப்போ கூட அதான் நான் ட்ரை பண்ணுறேன். தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தணும் தான் இன்னைக்கு சினிமா வாழ வைக்க முடியும். அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்களோடையும் அவங்களோட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தால் தான் சினிமா வாழும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து அப்ரோச் என்னோடது வேற சார், என்னோடது பேச்சுவார்த்தை. ஒவ்வொருத்தர் இன்னைக்கு நான் சினிமா உலகத்தில் கொஞ்சம் எனக்கு வந்து இவர் என்ன திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் கொஞ்சம் ஒரு மூத்தவன் என்ற முறையில் என்னுடைய அன்பு தம்பிமார்கிட்ட இப்படிலாம் இருந்து போராடணும்ப்பா, இப்படிலாம் பண்ணணும்ப்பா அப்படின்னு எடுத்து சொல்லி போராடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு என்னோட போக்கு என்னுடைய இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நான் பெற்றிருக்கக்கூடிய என்னோட கடந்த கால வாழ்க்கையில் ஒரு நேர்மையானவனா எந்த பதவிக்காகவும் ஆசைப்படாமல் ஒரு மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவி மந்திரி பதவி கூட ஒரு தமிழர் ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்காகலாம் ராஜினாமா பண்ணிட்டு போராடினேன்னா நிச்சயமாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்காக எங்களுடைய விநியோகஸ்தர்கள் தமிழ் திரையுலகம் வாழணும் சார். தமிழ் திரை இல்ல ஒரு ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்துக்கு கொடுத்தா என்ன பண்ணலாம். திரையரங்கால இன்னைக்கு கொரோனாவில் மூடி இருக்குங்க, இந்த பிரச்சனை இருக்குங்க, தியேட்டர் திறக்கிறதே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, இவ்வளவு காலம் இருக்கு, ஒவ்வொரு தயாரிப்பாளர் இவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டம்லாம் போடுறாங்க, என்ன பண்ணலாம்னு திரையரங்க உரிமையாளர்கிட்டே நான் ஒரு ஆலோசனை நடத்துவேன். எனக்கு அந்த பக்குவம் அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் தலைக்கணத்தோட சொல்லல, அந்த பக்குவம் இருக்கு எனக்கு. நிறைய தியேட்டர் ஒரு தியேட்டர்காரங்களை பார்த்தா திரையரங்கு உரிமையில இன்னை வரைக்கும் நான் முதலாளி தான் கூப்பிடுவேன். அவங்கள பார்த்து ஐயா என்ன ஐயா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பேசுவேன், டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுவேன், திரைப்பட தயாரிப்பாட்டு பேசுவேன். அந்த பக்குவம் இருக்கு, அனுபவம் இருக்கு. இன்னொன்னு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து கோரிக்கை இல்லை. விபிஎஃப் சார்ஜை கட்ட மாட்டோம், கட்டாமல் நாங்கள் கட்டுறதா இருந்தால் நாங்கள் படங்களை திரையிட மாட்டோம்னு அவர் அண்ணன் வந்து அவர் கட்டன் ரைட்டர் சொல்லிட்டார். நாங்கள் தான் நாங்கள் எங்களுடைய சென்னை செங்கல் பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அசோசியேஷனில் கோரிக்கை வச்சுருக்கோம். தாய் சங்கத்துக்கு தாய் சங்கம் பிரச்சனையா இருக்கும்போது தாய் சங்கம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இன்னொன்னு இருங்க. உரிமையாளர்களுடைய சங்கத்துக்கு முறையாக கோரிக்கை வைத்த எங்களோட விஷயத்தில் எப்படி நடக்கிறாங்க அப்ரோச் தான் எப்பயுமே. இது எங்களோட அப்ரோச். எங்களோட அப்ரோச்சுக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறத வெயிட் அண்ட் சீ. சார் ஐயா வணக்கம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த தருணத்தில் பதிலளிப்பது நான் முறையாக கருதலை சார். இல்லை சார், அது ஐயா அது வந்து இயக்குநருமே அவர் ஒரு சாதனையாளர், சாதிச்ச ஒரு இயக்குனர். இல்லையா அதான் பத்தி அதான் சார். இல்லை சார், அடுத்து வேற ஏதாவது இல்லை. மன்னிக்கணும் நண்பா, இந்த கேள்விக்கு நான் அப்புறம் போய் சொல்றேன், இப்போ போய் சொல்ல. இருங்க, இப்போ அந்த கியூபு கிட்ட இன்னைக்கு இவ்வளவு ஒரு இதுக்கு அடித்தேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து அடித்தேன். சிஃபாமே ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறது டியூட்டி, யாரோட டியூட்டி? திரையரங்கத்தின் டியூட்டி. நாங்கள் ஏன் விபிஎஃப் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு லெட்ரு, ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் எழுதின உடனே தான் கியூப் இப்போ 50% வந்திருக்காங்க. இன்னும் கூட குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுவோம். அதுதான் அப்ரோச் தான் எப்பயுமே. என்ன ப்ரெசன்டேஷன் இப்போ வந்து நீங்க கொடுக்கக்கூடிய இப்ப பேசுறேன்னு சொன்னா த நேரேஷன், த ஆரேஷன், த பிரசன்டேஷன், பேசுற விதத்துல பேசினாதான் போய் சேரும். அதே மாதிரி இன்னும் அவங்கள்ட்ட பேசி இந்த உரிமைகளை பெறத்துக்கு முயற்சி பண்றதுக்கு.
ஐயோ யாரு இருங்க மன்னிக்கிறேன், நல்லா சிக்கல் எல்லாம் தீக்கிறதுக்கு அது சூழ்நிலை பார்த்து தான் சார் தெரியும் சொல்ல முடியும். இன்னொன்னு 2021 போன சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போல, ஏன்னா ஏன்னா நீங்க வந்து இது பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலையோ நான் போன நாடாளுமன்ற தேர்தலையோ நான் ஈடுபடல. காரணம், எனக்கு இந்த எந்திர வாக்குப்பதிவு என்பது தந்திர வாக்குப்பதிவு, மூடு மந்திர வாக்குப்பதிவு அப்படிங்கிற ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை சூழ்நிலை பார்த்து தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். சார் ஒரே ஒரு நிமிஷம், அப்படி அதிமுக தரப்புல என்னுடைய பேச்சுவார்த்தை நடந்த அவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அதை பத்தி நான் பேசுவேன். தவிர என்ன சார், நான் போய் எங்கேயுமே சம்மன் இல்லாமலாம் அவங்க பார்ப்போம் சார் என்ன முடிவு நடக்குதோ அன்னைக்கு தேர்தல் அப்ப அப்ப என்ன இதுவும் சார். அவங்க இன்னொன்று சொல்ல சார், இன்னொன்று சொல்ற ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய எல்பிடி எங்களுடைய ஜிஎஸ்டி வரி 12% வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, எங்களுடைய ஸ்டேட்டஸ் அவர் ஸ்டேட்டஸ் இஸ் லைக் த வாட்டர்லெஸ் லோட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, தண்ணியில் தாமரம் மாதிரி சினிமா வாடுது. இதை நீக்கி விடுங்க ஏன்னு பிரதமர் மோடிகிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து எல்பிடி டாக்ஸ் எடுத்துருங்கன்னு தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நான் வந்து இப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னொன்று சார் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வேணாலும் நியூஸ் வரலாம், என்கிட்டே கூட கேட்கலாம், நான் நானாக இருக்க விரும்புகிறேன் சார். எனக்கு வந்து எப்பயுமே இப்போ இந்த தேர்தலில் கூட நான் நிற்கிறதுக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் முடிவெடுத்தேன். யார் யார் நிற்கிறா, என்ன இது பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, 22ஆம் தேதி தேட்டர் திறக்க போகுது, விபிஎஃப்க்கு யார் பேசுவா, எல்பிடி நீக்கிட்டு திறங்கன்னு யார் பேசுவா. 7 மாதமாக 3 தேட்டர் இருக்கலாம், இன்றைக்கி இந்த சிஃபார்ம் லைசன்ஸை 1 வருஷத்துக்கு நீங்கள் கட்டணமே இல்லாமல் புதுப்பிச்சு தரணும், கர்நாடகாவில் இருக்கிற 3 வருஷத்துக்கு ஒரு தான் புதுப்பிக்கணும். அந்த மாதிரி இதை மாதிரி இன்னொன்று சார், நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கேன், நான் பேசணும் சார் என் மக்களுக்காக, என்னோட என்னை வாழ வச்ச தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக பேசணும். வாய்ப்பு இருந்தால் பேசுவோம் சார், உங்களோட அன்பும் ஆதரவு இருந்தால் பேசுவோம் சார். இப்போ இதில் நின்னே தீரணும்னு மன்னன் ஒத்தை காலில் என் தம்பி மன்னன் நிற்க சொல்லுகின்ற காரணத்தால் நானும் அவரும் போட்டியிடலாம் என்ற முடிவை இப்படி எடுத்துருக்கேன். இனிமே தான் இல்லை, அதில் எத்தனை பதவி இருக்குன்னு, அதாவது என்ன சிரிச்சுட்டு பதில் சொன்னா நான் சிரிச்சுட்டு பதில் சொல்றேன். தலைவருக்கு நான் போட்டியிட்டால் அவர் செயலாளருக்கு போட்டியிடுவதாக அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் இனிமேதான் சார், இப்ப தானே சார் முடிவு பண்ணிருக்கேன். இப்ப அப்படியே நியூஸ் பரவணும்னு பரபரப்பான பிறகுதான் அடுத்த முடிவுலாம் வைட்டன்சி. கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு தானே சார் அப்புறமா கல்யாணம் எந்த மண்டபத்தில் யாரை கூப்பிடணும், எப்படி வைக்கணும், எத்தனை மணிக்கு வைக்கணும், எத்தனை என்ன இது பண்ணணும், எப்படி சாப்பாடு பண்ணணும், அதெல்லாம் அப்புறம். இப்போ ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோம். நன்றி, வணக்கம் சார், பேருக்குது. நன்றி சார், வணக்கம் சார்.